இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வெண்டைக்காய் பொரியல், பொடலங்காய் கூட்டு, பருப்பு, புளிக்குழம்பு இதுதான் வைக்க போகிறேன். அதுக்கு நான் வெண்டைக்காயும் வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். பொடலங்காய் கட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். இது தவிர புளி கொஞ்சம் நனைய போட்டிருக்கிறேன். ப்ரௌன் ரைஸ் அதை வந்து நான் தண்ணியில் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஊற வச்சு இந்த பருப்பை குக்கரில் சேர்த்து அதில் 2 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் வாயெல்லாம் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். ஒரு கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்தா அந்த துவரம்பருப்போட தன்மை மாதிரி ரொம்ப நல்லதும்பாங்க. அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுடலாம். ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். குக்கர் மூடி விசில் போட்டாச்சு. இது ஒரு 4 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடு வந்து நான் வானிலை அடுப்பில் வச்சுருக்கேன் இது வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்காக. இந்த சைடு வந்து நான் புளிக்குழம்புக்கு வறுத்து அரைக்கிறதுக்காகவும் ஒரு வானிலை அடுப்பில் வச்சுருக்கிறேன். வத்தக்குழம்பு வறுத்து அரைக்கிறதுக்காக ஒரு 10-12 வரமிளகா, 1 டீஸ்பூன் அரிசி, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வறுத்துடலாம். இங்கே வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு வானிலையில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லேசாக சூடான பின்னாடி முதல்ல வரமிளகாய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா மசாலா ஐட்டமும் சேர்த்துடலாம். இது லேசாக மிளகு வந்து லேசாக பொரியணும். பொரிஞ்ச பின்னாடி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து மசியாக அரைச்சி எடுத்துட வேண்டியது தான். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த வானில் எண்ணெய் சூடாயிட்டு வெண்டைக்காய் பொரியலுக்கு இதில் கொஞ்சம் நம்ம இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கின பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்து வதக்கலாம். மிளகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே 2 கல் உப்பு சேர்த்துட்டோம்னா இதனுடைய கலர் நல்லா மாறாமல் இருக்கும். வறுத்த மசாலா தான் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மசியாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். வெண்டைக்காயில் இப்போ கொஞ்சம் வலியுறுப்பு தண்ணியெல்லாம் போயிட்டு இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிறேன் சாம்பார் பொடி தான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். குக்கர் ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இது ஸ்டீம் அடங்கினோடனே இதை ஓப்பன் பண்ணி அதிலேயே நம்ம பொடலங்காவும் சேர்த்து வேக வச்சிடலாம். பருப்பு நல்ல குழைவாக வந்தாச்சு. இப்போ நான் அதை ஒரு வேறொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த புடலங்காயை அதே குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் சேர்த்துட்டு புடலங்காயை நீர்க்காய் தான் அதிலே தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இது கூட்டுங்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் பாசி பருப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஆல்ரெடி பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துருக்கனால அதே கூட்டுக்கு சேர்த்துக்க போகிறேன். அதனால் வெறும் புடலங்காய் மட்டும்தான் குக்கரில் சேர்த்துருக்கிறேன். இப்போ மூடி விட்டு 1 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். புளி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் நம்ம சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம அந்த குழம்பை வந்து அடுப்பில் கொதிக்க வச்சிடலாம். இப்போ வந்து வானிலை அடுப்பில் வச்சு இதில் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் மணத்தக்காளிக்காய் வத்தல் எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பொரிஞ்ச பின்னாடி நம்ம அந்த கரைச்செல்லாம் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். புடலங்காய் நல்லா வெந்துச்சு. புடலங்காய் நல்லா வெந்தாச்சு. இப்போ அதுக்கு தேங்காய் அரைச்சி விட்டுடலாம். புடலங்காய்க்கு தேங்காய் அரைச்சி விட்டுருக்காங்க. கொஞ்சமாக தேங்காய், ஏன்னா காய் கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால் அதுக்கு தக்கலாம் தேங்காய் போட்டிருக்கேன். ஒரே ஒரு வரமிளகாய், ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ புடலங்காயை வேறொரு பாத்திரத்தை சேர்த்து அடுப்பில் வச்சுட்டேன். அதுக்கு கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த பருப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவையும் அதில் உப்பும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு கொதி வந்தால் போதும். தேங்காய் சேர்த்தப்பறம் ரொம்ப கொதி வர வேண்டாம். இப்போ நம்ம அடுப்பை கூட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சு விட்டுறலாம். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா வேறொரு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி,
அதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துட்டேன். கொஞ்சமாக காயும் இதை சேர்த்து ஒரு கொதி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை தாளிச்சு விட்டுலாம். கொழம்பு பருப்பு ரெண்டுமே ஒரு கொதி வந்துச்சு. இப்போ நம்ம தாளிச்சு விட்டுலாம். இப்போ கொழம்பு பருப்பு கூட்டு எல்லாமே நம்ம தாளிச்சு விட்டாச்சு. குக்கர்லேருந்து பார்த்தீங்கன்னா அரிசி சேர்த்து ப்ரௌன் ரைஸ்க்கு நான் வந்து 3/4 தண்ணி விட்டுருக்கிறேன். இதையும் மூடி நம்ம ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து சாதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்தால் திருப்பி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடணும். இப்போ வந்து நம்மளுக்கு சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லஞ்சுக்கு ப்ரௌன் ரைஸ், வத்த குழம்பு, புடலங்காய் கூட்டு, வெண்டைக்காய் பொரியல், உப்பு பருப்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த குக்கிங் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃபீட்பேக்கும் தெரிவிங்க. தேங்க்யூ.